உளுந்தூர்பேட்டை அருகே காலில் பாம்பு சுற்றியது கூட அறியாமல் ஆன்லைன் கேம் விளையாடிய மாணவன் சாவின் விளிம்புக்கே சென்று மீண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த எம் குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்குபாலன் என்பவரின் மகன் மணிகண்டன் என்ற மாணவன் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு படித்து வருகிறான். ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்பு மூலம் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். வகுப்பு நேரம் போக பிற நேரங்களில் மாணவர் மணிகண்டன் ஆன்லைன் கேம் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளான். கடந்த 16 மாணவன் மணிகண்டன் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவதற்காக தனியாக குளத்து பக்கத்துக்கு சென்றுள்ளான். அங்குள்ள பாறையில் சாய்ந்தபடி இருந்து ஆன்லைன் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டை மெய்மறந்து விளையாடி கொண்டிருந்துள்ளான். அப்போது விஷப்பாம்பு ஒன்று மாணவன் காலில் ஏறி சுற்றியுள்ளது. விளையாட்டில் மதிமயங்கி கிடந்த மாணவனுக்கு காலில் பாம்பு சுற்றிய உணர்வு கூட இல்லை. ஆழ்ந்த சிந்தனையுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த ஒருவர் மாணவனின் காலில் பாம்பு சுற்றியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து மாணவனிடம் கூறினார். மணிகண்டன் காலில் சுற்றியுள்ள பாம்பை கண்டு அலறி அடித்துக் கொண்டு எழ அப்போது பாம்பு கடித்ததில் மயங்கி விழுந்தான். மாணவனை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். பின்னர் 2 கடும் சிகிச்சைக்கு பிறகு மாணவன் உயிர் பிழைத்து வீடு திரும்பினான். ஆன்லைன் கேமில் சிறுவர்கள் தன்னை மறந்து ஈடுபடுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் மட்டுமல்ல உயிருக்கும் கேடு என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.